ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய வெளியே இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய எங்க அக்காவுடைய சைக்கிள் லேடி பேர்ட் இருக்கு. இங்க வந்து எங்க அக்காவுடைய ஸ்கூட்டி இருக்குது. ரேசர் ரெட் கலர் தான் எங்களுக்கு எனக்கு பிடிக்கும். அதனாலதான் வந்து என்னுடைய சைக்கிள் இருக்கு, ஹெர்குலஸ் ரெட் கலர் சைக்கிள். அங்க வந்து என்னுடைய கார்டன். இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த வீடியோல வந்து லிவிங் ரூம் என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சைட்ல வந்து ஒரு குரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம். என்ன குரோட்டன்னா, இந்த குரோட்டன் வந்து மஞ்சள் கலரில் அழகாக பூ பூக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வாங்கி வச்சுருக்குறோம் வீட்டுக்குள்ளே. அது வந்து சைடில் என்னென்ன இருக்குன்னா, மணி பிளான்ஸ் வந்து வச்சுருக்குறோம். கீழே இருக்கிற ரேக்கில் எங்கள் மம்மி டேடி ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் சைடில் வந்து ரெண்டு டாலும் வச்சுருக்குறோம். செகண்ட் ரேக்கில் வந்து செட்டாப் பாக்ஸும், கீழே வந்து ரேடியோ இருக்கு இல்லையா, அது ஸ்டெபிளைசர், அம்மா டிவி ரிமோட், அப்போ ஒரு ரெண்டு டாலு, அந்த ஓலக்கூடையில் வந்து டேப்லெட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. மேலே வந்து ஒரு டவல் போட்டுட்டு அதில் வந்து ஒரு கவ்வாடைய ஸ்டாச்சு, அப்புறமா க்ளோரிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு எங்கள் பர்த்டே கிஃப்ட் பண்ணது, அதுக்கப்புறமா நானும் எங்கள் அக்காவும் இருக்கிற ஃபோட்டோ, அம்மா சைடில் வந்து ஒரு மாந்தா சிலை. இதுதான் வந்து எங்கள் டிவி ஸ்டாண்டர்டு ஓவரால் வியூ. அதுக்கடுத்து என்னென்னா, நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கோம், கார்ட்போர்ட் ஆர்டன் கிராஃப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஹோமில் தான் போடணும், நாங்கள் அப்போ வந்து போடலை, ஏன்னா டோரில் ஒட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து மேலே வந்து நாங்கள் தொங்க விட்டுருக்குறோம். அதுக்கம்மா இது வந்து டைலர் மிஷினே எங்கள் மம்மி யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்குறோம். அம்மா இதில் வந்து டவல் வந்து போட்டு அதில் வந்து மூடி வச்சுருக்குறோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதில் வந்து நான் செஞ்ச கிராஃப்ட்ஸு, அம்மா ஓல் பேம்போ பேஸ்கெட், அம்மா நான் என்னுடைய பாண்டா பொம்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு சேர் போட்டுட்டு அதில் வந்து ரெண்டு குஷின் வந்து போட்டிருக்குறோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து சென்டரில் ஒரு சென்டர் டேபிள் போட்டுட்டு அதில் வந்து நாங்கள் செஞ்ச கிராஃப்ட்ஸ் வந்து வச்சுருக்குறோம். என்ன கிராஃப்ட்னா, இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒயரில் வந்து எப்படி ஃப்ளவர் வாஷ் செய்யலான்றது வந்து ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிற ஃப்ளவர் வாஷ் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். ஜிஎம்ஆர் கிராஃப்ட் வ்ளாக் சேனல், என் சேனல். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹாலில் வந்து இங்கே வந்து இதுதான் எங்கள் ஹாலோட ஓவரால் வியூ. இது வந்து சைடில் இருக்கிற இன்னொரு விசிட்டர் சீட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜிரேட்டர் அதில் எப்படி வச்சுருக்கோம்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜு, இது ஓவரால் வியூ. இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் வீடியோ போட்டுக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் அம்மா இங்கே வந்து ஒரு ஹேங்கரி பேர்டோடைய மேக்னெட் வந்து போட்டுக்கோம். அதுக்கப்புறம் சைடில் இந்த கை அந்த கை பிடிச்ச அழுக்காம் இல்லையா அந்த ஹேண்டில்ஸில், அதனால் நாங்கள் வந்து ஒரு ஷீட் போட்டுக்கிறோம். மேலே வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஸ்டெபிளைசர் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நான் செஞ்ச கிராஃப்ட்டு அந்த பாக்ஸ் ஓலோ பாக்ஸ் வந்து உள்ளே இருக்குது, அதில் வந்து மெடிசன்ஸ் வச்சுருக்குறோம். அதில் வந்து டாகி பொம்மை, அதுக்கப்புறமா எங்கள் அம்மா செஞ்ச ஒயரில் செஞ்ச ஒரு கப்பு, அதில் வந்து ஒரு ரோஸ் பிளான்ட்டு, அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிச்சுட்டு அங்கே தான் வைப்பாங்க மேலே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களை கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே நாங்கள் என்னென்ன ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் தான் பார்க்க போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கிறேன், அதில் வந்து மீன் இருக்கு. என்ன மீன் பார்த்திங்கன்னா மாலி. கீழே வந்து அதுக்குன்னு ஒரு கிராஃப்ட் செஞ்சு நாங்கள் வந்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு என்னென்னா கற்பூரவல்லி செடியும் மீன் ஃபுட்டும் வச்சுருக்குறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கீ ஸ்டாண்டில் நான் செஞ்ச ஒரு கிராஃப்ட்டையும் சாவி கீஸு, அதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து பென் ஸ்டாண்ட் இருக்குல்லையா அந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து கிளிப்ஸ் போட்டிருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்ச ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். என்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேலே எல்லாம் ஹேங் பண்ண அழகாக சவுண்ட் வரையில அது மாதிரி தான் இதாக, ஆனால் இதில் சவுண்ட் வராது. ஏன்னா நியூஸ் பேப்பரில் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மேலே இருக்க இன்டீரியரில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். என்னென்னா ஃப்ளவர் வாஷ், அம்மாவோட தலையாட்டி பொம்மை ரெண்டு, அதுக்குமா ரெண்டு முயல் பொம்மை, அடுத்து என் ஃபோட்டோ, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கிச்சன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாமா. இப்போ கிச்சன் திறந்துட்டேன், லைட்டு போட்டு வந்துடுறேன். லைட்டை போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போனோன்னா, கிச்சனில் இருக்கிற கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கபோர்டு திறக்க போகிறோன்னா, மல்லிகை சாமான்லாம் இருக்கு இல்லையா க்ராசரிஸ், அந்த கபோர்டை வந்து திறந்து காட்டுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான், அந்த வெந்தயம் இதெல்லாம் வச்சுருக்குறோம், குட்டி குட்டி பவுடர். இதெல்லாம் வந்து பெருசாக அப்பப்போ தேவைப்படுறத மசாலா ஐட்டம்ஸ்,
எல்லாம் வச்சுருக்கோம். பின்னாடி வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருக்குறோம் பக்கெட்டில். மேலே வந்து ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறமா அந்த வத்தல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டி பக்கெட்ஸ்லாம் அப்படி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா சைடில் வந்து குட்டி குட்டி கண்ணாடி டம்ளர் பவுல் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து இன்னொரு கபோர்டு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து வெசல்ஸ்லாம் நாங்கள் அடுக்கி வச்சுருக்குறோம். கீழே இருக்கிற வெசல்ஸ் வந்து டம்ளர் சொம்பு அதுமாதிரி குட்டி குட்டி கிண்ணம் பிளேட் ஸ்டாண்ட் இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேலே வந்து குக்கர் பெரிய கடாய், அதுக்கு குட்டி ஹாட் பாக்ஸ் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கடாய் டபா அந்த மாதிரி வச்சுருப்போம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நிறைய சமைக்கணுன்னா அந்த மேலே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுப்போம் அது உள்ள செல்ஃபில். இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே கிச்சன் சிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு வின் இங்கே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் குடிக்கிற தண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து ஜன்னல், இந்த ஜன்னலில் வந்து நான் ஆர்கனைசன் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போடும்போது இதெல்லாம் ஆர்கனைசன் பண்ணியிருந்தேன் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ண பிறகு உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே நீங்கள் வந்து எங்கள் கிச்சனை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இதை வந்து மிக்ஸி டோஸ்டர், டோஸ்டர் வந்து நம்ம எது கவர் பண்ணுறோன்னா நம்ம மிக்ஸி அரைக்கும் போது அதில் வந்து பற்றக்கூடாது இல்லையா, அதுக்கு தான் நம்ம கவர் பண்ணி வச்சுடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜார், கண்ணாடி ஜார், இதெல்லாம் பீங்கான் செராமிக் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுதான் இது. அதுக்கம்மா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல், ஆட்டுக்கல் இல்லையா உரலுக்கல் ஓகேங்களா. அதுக்கம்மா இங்கே வந்து ஒரு குட்டி பீங்கானில் ஒரு கப் இருக்குது. அம்மா இது அந்த தூக்கு சட்டியில் வந்து எண்ணெய்ங்கெல்லாம் வச்சுப்போம், அதுலேயும் எண்ணெய் தான் இருக்குது. பம்மாய் இதில் வந்து சஃபர் ஆயில், அது வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்ங்க அது இருக்குது. இது வந்து நாங்கள் சமைச்சிட்டு யூஸ் பண்ணுறப்பா சாப்பிங் போர்டு. அப்புறமா அந்த திருவுவாங்க இல்லையா அது கேரட் திருவ, அதுதான் அது. அதுக்கம்மா ஸ்டவ் மேலே வந்து நாங்கள் சமைச்சிட்டு வச்சுருக்கிற பொருட்கள். இங்கே வந்து நம்ம குட்டி குட்டி கண்ணாடி போட்டல் தான் அந்த பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் கரம் மசாலா இது மேலே வந்து என்னென்னா கத்தி ஸ்டாண்ட் ஸ்பூன் ஸ்டாண்ட் சொல்லலாம். இது வந்து மேலே வந்து க்ராசரி, இன்னும் பெரிய க்ராசரி மளி ஷாம்பூ இந்த மாதிரி பெருசாக பல்காக இருக்கும் இல்லையா பெருசாக, அதெல்லாம் கீழே வைக்காமல் மேலே அழகாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து பொறிச்சிக்கலாம், அதனால தான் அங்கே வந்து வச்சுருக்குறோம். பெருசாக இருக்கனால மேலே தான் எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதெல்லாம் அந்த பாக்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு கீழே அடியில் வந்து மாதிரி பண்ணேன். இதில் ரெண்டு டஸ்ட்பின் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா அங்கே ஒரு பானை கோலமாவு, பின்னாடி வந்து ஒரு மூணு கேன் இருக்குது. அம்மா இங்கே அம்மா வந்து இட்லி கூற வச்சுருக்காங்க, அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. கீழே வந்து ஒரு பக்கெட்டில் வந்து மேலே வந்து கை கறி துணின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து வச்சுருக்காங்க. கீழே வந்து ரெண்டு பானையிலேயும் தண்ணி இருக்குது. இது வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து வெங்காய கூடை நாங்கள் அரேஞ்ச் பண்ணலை இதுக்குன்னு, அங்கே எப்போவுமே எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ இப்படி க்ளீன் வச்சுருப்போம் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அடியில் வந்து இது காமிக்கமாக இருந்தேன். இதில் வந்து பக்கெட்ஸு அரிசி ஸ்நாக்ஸு இதெல்லாம் அங்கே வச்சுருப்போம். இங்கே வந்து கிரைண்டரு அதுக்கப்புறமா சொலவு, அது வந்து ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா அது மூட்டைங்க அதுதான் இருக்கும். அதனால் அவ்வளோதான் நம்ம கிச்சனை வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இங்கே வந்து வெளில வந்து ஒரு பிளான்ட் வச்சுருக்கிறேன், நதியா பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, நதியா இல்லை இது ரொம்ப வெளில இருக்குமே அழகாக பிங்க் கலரில் ஒயிட் கலர்லாம் பூக்கும் அந்த செடி பெட்டரில் நான் வச்சுருக்குறோம் ஆனால் உள்ளே. இது வந்து ரணகலி, இது வந்து வீட்டில் வச்சா நம்ம வந்து கொசு வர மஸ்கிட்டோஸ்லாம் வராதுன்னு போட்டு அதனால் இங்கே வாங்க வச்சுருக்கோம். இது வந்து சர்ஃபெக்சல் லிக்விட். அம்மா இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருக்குறோம். அங்கே வந்து ப்ரெஷ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷெல்லாம் வச்சுருப்போம். இப்போ நம்ம இன்னொரு ரூம் இருக்குது ஸ்டடி ரூம், இதை வந்து நம்ம போயிடலாம். இப்போ உள்ள இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இறந்துருக்காங்க தாட்டா பாட்டி அவங்களாம் இறந்துருக்காங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கோம். இது மேலே வந்து டேபிள் என்னென்னா மெடிசன்ஸில் வச்சுருப்போம். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற பூஜை ஐட்டம். அதுக்கப்புறம் அடுத்த ரேக்கில் வந்து என்னென்னா நம்ம ஷாம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் அந்த இதை மேக்கப் ஐட்டம்ஸ்லாம். இங்கே வந்து அயன் பாக்ஸு ப்ளூடூத்து இதெல்லாமே வச்சுருக்குறோம். அடுத்து நம்ம கீழே ரேக்கில் என்னென்ன இருக்குன்னா பார்க்கலாம். கீழே ரேக்கில் வந்து என்னென்னா கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு தீர்த்தம், அப்புறமா இந்த பாக்ஸில் வந்து குளம் போட யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து பீட்ஸு கொஞ்சம் இது கிராஃப்ட் ஒர்க் மாதிரி தான் இது எல்லாமே கிராஃப்டிங்ஸ் தான். இங்கே கீழே பாக்ஸு அதில் வந்து கிட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து சார்ஜஸ் இருக்குது அவ்வளோதான். இது வந்து பாக்ஸில் வந்து அடுக்கி வச்சுருக்குறோம் அவ்வளோதான். இது வந்து பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா கேர்ள்ஸ் விளையாடுறது தான் எங்கள் அக்காது அதனால் அங்கே இருக்குது.
அடுத்து இங்கே வந்து அரிசி மூட்டை இருக்குது சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, அது நாங்கள் பக்கெட்டில் தட்டிட்டு மீதி வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து டேபிள் ஃபேன் பெருசு, அதில் வந்து டவல் போட்டு மறைச்சிருக்கோம். இதில் வந்து மேலே வந்து பில்லோ சுட்டு ஸ்டடி டேபிள், ஆனால் இது குட்டியாக இருக்கனால நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். மேலே வந்து இது போட்டிருக்கோம் பில்லோலாம் அடிக்கிட்டு. பக்கத்தில் வந்து இந்த ஸ்டடி டேபிளில் வந்து இந்த பென் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் பெயிண்ட் ப்ரஷ்லேருந்து எல்லாமே அடிக்க வச்சுருக்குறோம். பஞ்சிங் மிஷின், இதில் வந்து பவுச் வந்து எங்கள் அங்கே பவுச்சு பாண்டா பவுச், இது வந்து என்னென்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். பெயிண்ட்டு, ஸ்கெட்ச் பென்ஸ், மார்க்கர், பென்னு, அதுக்கப்புறமா இந்த டப்பாவில் வந்து நாங்கள் அந்த இதெல்லாம் என்னது நோட்டீஸ் போர்டிலலாம் பஞ்ச் பண்ணுவாங்களே அது, அப்போ இது என்னுடைய பவுச்சு வாஷ் பண்ணியிருக்கோம் அதனால் அங்கே வச்சுருக்குறோம். இது பஞ்சிங் மிஷின் அப்படி அடிச்சா அடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து சைட் இது வந்து நான் செஞ்ச கிராஃப்ட் ரெண்டு இதை பிஞ்சடிச்சு அதனால் சும்மா இப்படி வச்சுருக்குறோம், செஞ்சதுக்காண்டி ஒரு அடையாளம். அதுக்கப்புறமா இங்கே வந்து முருகர் ஃபோட்டோ இருக்குது கேலண்டர், அதனால் இங்கே சாமி ரூம் இருக்கிறதுனால இங்கே வச்சுருக்கோம். இது அடியில் வந்து எங்கள் என்னுடைய புக்ஸ் இருக்குது, இங்கே வந்து எங்கள் அக்காவுடைய புக்ஸ் இருக்குது, அது மாதிரி எங்கள் ஸ்கூல் பேக்ஸு, நாங்கள் டியூஷனுக்கு போகிறதுனால அங்கே இருக்கோம். இப்போது அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாமி ரூம் வந்து இருக்குது, இங்கே வந்து அவங்க சாமி ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்கிறோம். கீழே வந்து கொஞ்சம் சாமியெல்லாம் வச்சுருக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துணியெல்லாம் இருக்கிற கபோர்டு வந்து பார்த்துடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாத்ஸ்லாம் இருக்குது. மேலே இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியோட ட்ரெஸ்ஸும் எங்கள் டேடியோட ட்ரெஸ்ஸும், கீழே வந்து எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸில் தான். இந்த ரூம் வந்து முடிஞ்சிச்சு, நம்ம வாங்க இப்போ அடுத்த ரூமுக்கு நம்ம வந்து போயிடலாம். அடுத்த ரூமுக்குள்ளே நம்ம வந்து வந்துச்சு. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெயில் ஆர்டர் இதெல்லாம் இருக்குல்ல அது, நம்ம ஹிமாலயா ஹேண்ட் சானிடைசர்ஸ், இது வந்து அந்த ஜுவல் பாக்ஸு, இது வந்து சிந்தால் பவுடர், அதுக்கப்புறமா இது வந்து குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில், இந்த இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து எம்சிஎல் அப்படின்னு ஒரு கம் ஒட்டுறது இருக்குது, அதில் வந்து செஞ்சது. அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுடைய ஸ்பெக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து சும்மா எல்லாம் தேவையில்லாததெல்லாம் போட்டுச்சுக்கிறோம், அம்மா வந்து க்ளீன் பண்ணோம். அதை இதில் வந்து மருந்து ஐ ட்ராப்ஸு, கீழே வந்து பிங்க் ரோஸ் பவுடர் அதுதான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தனியாக சோப் இருக்குது அவங்களுக்கு, அதனால் எங்கள் அக்காக்கா அதனால் இங்கே வச்சுருக்காங்க. மேலே இது வந்து ஜுவல்ஸ், வெளில எங்கேயாவது போனால் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. இதிலலாம் அவ்வளோவா நாங்கள் எதுவுமே வைக்க மாட்டோம் கீழே இருக்கனால. ஓகே, மேலே வச்சிடலாமா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராயரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா செஞ்ச கிராஃப்ட்ஸ் இருக்குது, கீழே வந்து ட்ராயரில் வந்து ஏசி ரிமோட் வச்சுருக்குறோம், அம்மா என்னன்னா இந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரே, ஒரு ஸ்ப்ரே வெளியே வச்சுருப்போம். அதுக்கப்புறமா அந்த ஹேர் பேண்டு, ரீத்து, பஸ் சீப்ஸு, கோம்ப், கீழே வந்து அதுக்கு உட்காரதுக்கு அந்த ஸ்டூல், அதனால் திருப்பி உள்ள வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா என்னுடைய டால் இருக்குது பக்கத்தில், என்னடானா அந்த நண்பியே நண்பியே அந்த டான்ஸில் வந்து ஒரு டால் வந்திருக்கோம் இல்லையா, அந்த டெடி பியார் ஆரஞ்சு கலர், அதுதான் இந்த பொம்மை. அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த டால் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நான் அதை வச்சு ஒரு டான்ஸ் ஆடுறேன், எந்த நண்பியே நண்பியே நண்பியே, அதுதான் போதும் அங்கே உட்காந்துட்டோம். இது வந்து எங்களுடைய பெட்டு, இங்கே வந்து நாங்கள் பில்லோ கவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாத்ரூம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுதான் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுற கிளாத்தில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போடுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய கிராஃப்ட்ஸ், நான் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் நான் செய்வேன். அடுத்தடுத்து செய்கிற கிராஃப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். மேலே வந்து ஏசி இருக்கும், இது வந்து எங்கள் பீரோ அந்த சைடில் இருக்குது. இது வந்து யான், நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து வெளியே தொங்க விடலாம் வா. இது வந்து ஏசியோட ஒயர் போது உள்ள, அவ்வளோதான். நம்ம வந்து பெட்டு வந்து பார்த்தாச்சு, இப்போ நான் வந்து உட்காந்துட்டேன் ஆ வலிக்குது. அம்மா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ட்ராயர் வச்சுருக்குறோம், இதில் வந்து சும்மா காஸ்மெட்டிக்ஸு, இது வந்து எங்கள் ஓல்டு ஃபோனு. அதுக்கப்புறமா இங்கே வந்து கிளாக் இருக்குது, அலாரம்,
அவ்வளோதான். இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டா 3D ஸ்டிக்கர். அம்மா இதை நாங்கள் எங்கள் அக்கா வந்து ட்ராயிங் பண்ணுவாங்க அது. அம்மா இதை நான் எங்கள் மம்மி டாடி, இது நான் எங்கள் அக்கா, அவ்வளோதான். அம்மா கீழே அம்மா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன், இந்த ஷெட்யூல் தான் நான் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இது வந்து ஒரு நாள் கூட ஃபாலோவே ஆகலை எனக்கு. அதனால் அது சும்மா இருக்கட்டும், அம்மா நான் பிச்சு போட்டுவேன். இது வந்து நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சேன், அது வந்து இங்கே தொங்க விட்டுருக்குறேன். மேலே வந்து கைனெடிக் சேண்ட் சொல்லுவாங்களா, அது விளையாடுறதுக்கு, அது வந்து நான் முன்னாடி வாங்கினா 410 ரூபீஸ் சர்ணாஸ்டர் பாடியில் விற்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சிமெண்ட் பாட் வந்து மேலே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கிராஃப்ட் இருந்தேன் இல்லையா, அதான் இது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், என்னென்னா ஒயிட் சிமெண்ட்டில் வந்து செஞ்சேன், துணியில் முக்கி அதில் செஞ்ச கிராஃப்ட்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.